நீளமான காலுடைய வண்ணமயமான சிங்கம். ஒரு நாள் காட்டோட ராஜாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அதோட ரெண்டு பசங்களுக்கும் ராஜ்யத்தை பாத்துக்கிற தகுதி கொஞ்சம் கூட கிடையாது. ராஜாவோட ரெண்டு பிள்ளைகளும் ரொம்ப ஒல்லியா ரொம்ப பலவீனமா இருந்ததுங்க. ஒரு நாள் ராஜாவோட மனைவி அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தானே சொன்னீங்க பசங்கள்லாம் பெருசாயிட்டாங்கன்னா இந்த காட்டோட பொறுப்புகளை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம ரெண்டு பேரும் நல்லா ஊரை சுத்தலாம்னு சொன்னீங்க. அப்புறம் கடவுளோட தியானத்துல இருப்போம்னு சொன்னீங்க. அப்புறம் மலைகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சு போலான்னு சொன்னீங்க. ஆமா, நான் சொன்னேன். ஆனா இது நடக்காது. நீதான் பாத்துக்கிட்டு இருக்கல்ல, நம்ம ரெண்டு பிள்ளைகளும் எவ்வளோ பலவீனமா இருக்காங்கன்னு. இதுங்களை பார்த்தா ஒரு பூனை கூட பயப்படாது. இந்த மொத்த காட்டையும் இவங்க எப்படி பாத்துப்பாங்க? அப்படின்னா நாம போய் மகாராஜா கிட்ட தான் பேசணும். அதான் அந்த பாபா தான் நம்ம குகைக்கு கூட அடிக்கடி வந்து தியானத்துல இருப்பாரு. நீ ரொம்ப சரியா சொல்ற. சரி வா போலாம். ராஜா சிங்கம் தன்னோட மனைவியையும் அப்புறம் குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு தியானத்துல இருக்கிற பாபாவை போய் பார்த்தாங்க. பாபா அந்த குழந்தைங்களை ரொம்ப கவனமா பார்த்தாரு. அப்புறம் அதுல ஒரே ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. மகாராஜா, இனிமே என்னோட குழந்தை நல்ல வாட்ட சாட்டமா ஆரோக்கியமா நல்ல சுறுசுறுப்பா ஆயிடுவான்ல. கவலைப்படாதே மகளே, உன்னோட இந்த குழந்தை ஒரு அற்புதமான சிங்கமா மாறுவான். இவனோட நிறம் மாறும், இவனோட கால்கள் நீளமாவும் குண்டாவும் மாறும். அப்புறம் இந்த காடே இவனை பார்த்து பயந்து நடுநடுங்கும். ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பாபா சொன்னது உண்மையிலேயே நிறைவேறிடுச்சு. கொஞ்ச நாள்ல ராஜசிங்கத்தோட ஒரு பையன் ஒரு அடியா நீல நிறத்துல மாறிட்டான். அப்புறம் அதோட கால்கள் மஞ்சள் நிறத்துல மாறிடுச்சு. அப்புறம் கால்கள் எல்லாம் ரொம்ப நீளமா இருந்தது. மத்தவங்களை பாக்குறது அது சுலபமா பாக்கும். இந்த விஷயம் காட்டுல எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இப்ப ராஜசிங்கம் அதோட வீரத்தை பரிச்சித்து பாக்கிறதுக்காக காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாரையும் வரவழைச்சது. பாருங்க, இன்னைக்கு ஒரு மகான் பாபாவோட கருணையால அப்புறம் என்னோட தவத்தின் காரணத்தால எங்களோட பையன் எவ்வளவு வாட்டசாட்டமா அப்புறம் அப்படியே அற்புதமா மாறிட்டான். நானும் என்னோட மனைவியும் ரெண்டு பேரும் ஒரு பெரிய பயணத்துக்காக போக போறோம். என்னோட விருப்பம் காட்டோட மொத்த பொறுப்புகளையும் இனிமே என் பையன் தான் பாத்துப்பான். இந்த விஷயத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்ன தாராளமா கேள்வி கேட்கலாம். இவன் தன்னோட பொறுப்புகளையும் அப்புறம் தன்னோட பலத்தையும் நீங்க பரிச்சித்து பாக்குறதுக்கு இவன் தயாரா இருக்கான். அப்புறம் எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டாங்க. எல்லா மிருகங்களும் நினைச்சாங்க அந்த அற்புதமான மிருகம் எல்லாரையும் நல்லபடியா பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. எல்லாரும் சந்தோஷத்தோட ஒத்துக்கிட்டாங்க. ராஜாவும் ராணியும் தன்னோட மலை பயணத்துக்கு கிளம்பி போனாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அவங்களோட பையன் காட்டோட சேவையில இறங்கிட்டாரு. அது மனசார தன்னோட காட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தது. இப்ப எல்லாரும் அந்த நீளமான காலுடைய சிங்கத்துக்கு அன்பை செலுத்தினாங்க. அப்புறம் மரியாதையும் கொடுத்தாங்க. அப்புறம் இது போல அந்த பாபாவோட கருணையால அந்த காட்டுல மறுபடியும் ஒரு முறை சந்தோஷம் நிறைஞ்சது. மாய ஆரஞ்சு மரம். சிண்டு தினமும் அவங்க அம்மா தூங்கினதுக்கு அப்புறமா பக்கத்து கிராமத்துல தோப்புல பயிரிட்டு இருக்கிற சின்ன சின்ன இனிப்பான ஆரஞ்சு பழங்களை பறிக்கிறதுக்காக போவான். சில சமயங்கள்ல அவன் தன்னோட ஃப்ரெண்டு மின்ட்டுவையும் கூட கூட்டிட்டு போவான். ஒரு நாள் சிண்டுவோட அம்மா தூங்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு எச்சரிக்கை பண்ணாங்க. இங்க பாரு சிண்டு, நான் இப்ப தூங்க போறேன். காலங்காத்தால நான் 4 மணிக்கு எழுந்தேன். என் உடம்பெல்லாம் ஒரே வலிக்குது. இன்னும் எவ்வளோ வேலைங்க இருக்கு? இப்ப என்ன 1 மணி நேரத்துக்கு தூங்க விடு. கொஞ்சம் கூட தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, பக்கத்து கிராமத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு நீ போகக்கூடாது. உனக்கே தெரியும்ல, அங்கே பாம்பு தேலி இன்னும் என்னென்னலாம் இருக்கோ பயமா இருக்கு. ஏதாவது ஒன்று கடிச்சு தொலைச்சிதுனா என்ன பண்ணுறது? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள தான். ஐயோ அம்மா, நீங்கள் எதுக்காக இப்படி கவலைப்படுறீங்க? நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. நிஜமாவா? ஆமாம்மா, நிஜமா தான். அம்மா தூங்கின உடனே வாக்கு கொடுத்ததை சிண்டு மறந்துட்டான். அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு மின்ட்டுவோட சேர்ந்து பக்கத்து கிராமத்துக்கு புறப்பட்டு போனான். அங்கே இனிப்பான சுவையான ஆரஞ்சு பழங்கள் இருந்தது. இங்க பாரு மின்ட்டு, அம்மா என்ன சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் சீக்கிரம் போலன்னா அவங்களுக்கு கொடுத்த வாக்கு மீறின மாதிரி ஆயிடும். அப்புறம் இன்னைக்கு நிச்சயமா எனக்கு அடி விழும். அடரா, நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற? நீ கவலைப்படாத,
கடகடன ஆரஞ்சு பழங்களை பறிப்போம், சீக்கிரமா வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். சரியா? சரிப்பா, இதுவும் சரிதான். சிண்டுவும் மின்ட்டுவும் தோப்புல பெரிய பெரிய மரத்து மேல ஏறினாங்க. கடகடன்னு ஆரஞ்சு பழங்களை பறிச்சாங்க. அப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. சிண்டு அவங்க அம்மா முழிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். அப்புறம் ஆரஞ்சு பழத்தை சந்தோஷமா சாப்பிட்டான். திடீர்னு அவன் கூடையில எத்தனை ஆரஞ்சு பழங்கள் இருந்ததோ எல்லாமே தீர்ந்து போச்சு. ஆனா ஒரு ஆரஞ்சு பழத்தை மட்டும் அவனால குறிக்கவே முடியல. அவனோட அம்மா தூக்கத்துல இருந்து முழிச்ச உடனே சிண்டு அவங்க கிட்ட போய் சொன்னான், ஐயோ அம்மா, இந்த ஆரஞ்சு பழத்தை என்னால உரிக்கவே முடியல. அட, நீ மறுபடியும் அந்த தோட்டத்துக்கு போனியா? ஐயோ அம்மா, இது நேத்து கொண்டு வந்ததுமா. சரி சரி, எங்க அது என்கிட்ட கூட. சிண்டுவோட அம்மா அந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கண்ணா சிண்டு, இது ஒன்னும் சாப்பிடுற ஆரஞ்சு கிடையாது, இது தங்க ஆரஞ்சு. என்னங்கம்மா சொன்னீங்க, தங்கம்மா? ஆ, இங்க பாருப்பா கண்ணா. அம்மா, அப்படின்னா நம்ம ஏழ்மை போயிடும்ல, நம்ம கிட்ட நிறைய பணம் வந்துடும்ல. சரி, முதல்ல இதை நீ எங்கிருந்து கொண்டு வந்த அதை சொல்லு. சிண்டு அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையையும் சொன்னான். அம்மாவும் பையனும் நேரா அந்த தோட்டத்துக்கு போனாங்க. அப்பதான் சிண்டுவோட அம்மா ஒரு பெரிய மரத்தை பார்த்தாங்க. அந்த மரத்துல இருந்த எல்லா ஆரஞ்சு பழமும் தங்கமா இருந்தது. அப்பா கண்ணா, சிண்டு, இது உண்மையிலேயே பெரிய அற்புதம் தான். அந்த ஆரஞ்சு எல்லாமே தங்கம்பா. எல்லாத்தையும் சீக்கிரமா பறி. அந்த கடவுள் நான் சொன்னதை காது கொடுத்து கேட்டுட்டாரு. இனிமே நம்ம ஏழ்மை எல்லாமே போயிடும். இனிமே நமக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. சரி வா கண்ணா, நானும் உன் கூட சேர்ந்து இந்த மரத்துல ஏறுறேன். அம்மா பையன் ரெண்டு பேரும் மரத்து மேல ஏறினாங்க. அப்புறம் அங்க இருந்த எல்லா ஆரஞ்சு பழங்களையும் பறிச்சு கொண்டு வந்தாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க ஏழ்மை அவங்கள விட்டு போயிடுச்சு. பட்டாம்பூச்சியின் முட்டை. குன்குனுங்கிற பெயர் கொண்ட பட்டாம்பூச்சி சில முட்டைகள் இட்டது. அது ஒரு ரோஜா பூ கிட்ட போய் சொல்லிச்சு. ரோஜா பூவே, நீ என்னோட முட்டைகளை உனக்கு நடுவுல வச்சுப்பியா? அது உன்கிட்ட பாதுகாப்பா இருக்கும்னு நான் விரும்புறேன். தாராளமா, எனக்குள்ள உன்னோட முட்டைகள் பாதுகாப்பா இருக்கும். நீ விருப்பப்பட்டப்ப உன்னோட முட்டைகளை எனக்குள்ள வச்சுக்கலாம். குன்குன் பட்டாம்பூச்சியும் அதே மாதிரி பண்ணுச்சு. அது அந்த ரோஜா பூவோட இதழ்களுக்கு நடுவுல தன்னோட முட்டைகளை மறைச்சு வச்சிருச்சு. அப்புறம் ரோஜா அதுங்களை பத்திரமா பாத்துக்கிச்சு. இப்ப பட்டாம்பூச்சிக்கு சுதந்திரம் ஆயிடுச்சு. அது விருப்பப்பட்ட நேரத்துல இங்க அங்கன்னு சுத்த முடிஞ்சது. ஒரு நாள் அது தண்ணிய தேடி ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. திரும்பி வரத்துக்கு அதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆனா அது திரும்பி வந்து அது தோட்டத்துல பார்த்த போது எந்த ரோஜாக்குள்ள தன்னோட முட்டைகளை மறைச்சு வச்சதோ அந்த ரோஜாவை காணோம். அந்த ரோஜா பூ எங்க போச்சு? அதுக்குள்ள என்னோட முட்டைகள் இருந்தது. யாராவது அதை பாத்தீங்களா? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி ஆச்சு? குன்குன் பட்டாம்பூச்சி ரொம்ப அழுதுச்சு. இங்க அங்கன்னு ரொம்ப கவலையோட தன்னோட முட்டைகளை தேடிக்கிட்டு வந்துச்சு. அப்பதான் அது ஒரு தேனிக்கிட்ட சொல்லுச்சு. என்ன ஆச்சு, நீயும் அந்த ரோஜாவை தான் தேடிக்கிட்டு வரியா? ஆமா தேனி அண்ணா, என்னோட முட்டைகள் அதுக்குள்ளதான் வச்சிருந்தேன். நானும் அதை பத்தி இன்னைக்கு தான் ரொம்ப நினைச்சேன். அதை சுத்தி சுத்தி தான் நான் பறந்துகிட்டு இருந்தேன். அன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நீ தோட்டத்துக்கு வந்திருக்க. நாள் முழுக்க நீ எங்க இருந்த? அது வந்து நான் தண்ணிய தேடிக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். ஆனா விஷயம் என்ன எனக்கு சொல்லு. அந்த ஷோபா இருக்கால, அதான் கிராமத்துல இருக்காளே. அப்புறம் அவ காது கிட்ட கூட ரோஜா பூவை வச்சுப்பாளே, அவதான் உன்னுடைய ரோஜா பூவை பறிச்சு கொண்டு போயிட்டா. அநேகமா அதுக்குள்ள இருந்த முட்டையும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அப்போ என்னோட முட்டைகளை ஷோபா எடுத்துட்டு போயிட்டாலும் நான் அவகிட்ட போய் ஆகணும். குன்குன் பட்டாம்பூச்சி ஷோபாவோட வீட்டுக்கு போயிட்டா. ஆனா ஷோபா தன்னோட தலையில ரோஜா பூ வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வந்த. அப்பதான் பட்டாம்பூச்சி அதுக்கு பக்கத்துல அங்க எங்கன்னு சுத்த ஆரம்பிச்சது. அட பட்டாம்பூச்சியே, ஆமா நீ எங்க இருந்து வந்த? அட அட அட, நீ என்ன பண்ற? நீ என்ன என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? ஆமா, உனக்கு என்ன வேணும்? உன் தலையில இருக்க ரோஜா, அதுல என்னோட முட்டைகள் இருக்கு. உனக்கு எஞ்சி கேக்குற அதை தயவு செஞ்சுக்கிட்டே கொடுத்துரு. அதான் விஷயமா? ஷோபா குன்குன் பட்டாம்பூச்சி கிட்ட அந்த ரோஜா பூவை திருப்பி கொடுத்த. குன்குன் பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பதான் ஷோபா என்ன சொன்னான்னா, குன்குன் பட்டாம்பூச்சி, நீ தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? எனக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க.
நீ ஏன் எங்க தோட்டத்திலேயே இருக்க கூடாது? நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கறேன். நிச்சயமா, நீ என்னோட முட்டைகளை திருப்பி கொடுத்துருக்க. நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். பட்டாம்பூச்சிகள் வெளியே வந்தது. அப்புறம் சோபாவோட வீட்டுல அழகான பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பிச்சது.